இன்னைக்கு என்ன வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெந்தய குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு வெங்காயம், ஒரு கப்பு தக்காளி, நறுக்கி வச்ச பூண்டு, வெந்தயம், சீரகம், கடுகு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், செய்முறை பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப் வெங்காயம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு கப் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தொக்கா வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கேன். வெங்காய தக்காளி பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, தொக்கா ஆயிடுச்சு. வேற அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மூணு ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்க்கணும். பிறகு ஒரு கப் புளி தண்ணி கரிசலை ஊற்றுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டு கொதிக்க வச்சு நான் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி குழம்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கொச்சி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு குழம்பு நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா குழம்பு சுண்டி வர வரைக்கும் கொதிக்க விடலாம். இங்கே பாருங்கள், நல்லா குழம்பு பாருங்கள், சுண்டி நல்லா வந்துடுச்சு. நல்லா கிளறி விட்டு அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி குழம்பை இறக்கிடலாம். வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு.